என்று கல்வியில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அப்பழுக்கற்றவர்கள், அலுப்பூர் மாத்திரை பெற்றவர்கள் அவர்களிடத்தில் பதி வைக்கிட்டு கிடந்தார்கள். இந்த பெருமை என்பது இருக்கிறது, அது சாதாரணமான ஒன்றல்ல, எவரையும் விட்டு வைக்காது. பணிவாக நடந்து கொள்வார், தரையளவு குனிவார், பணிவை காட்டுவார், ஆனால் மனதில் அந்த அளவுக்கு எண்ணங்கள் இருக்க உண்மையிலேயே பணிய வேண்டும். அதான் தானே ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய ஹசரத் அவர்களுக்கும் அழகா சொல்லி காட்டுவார்கள், என்னுடைய தந்தை பாரசியில் ஒரு கடிதத்தை எழுத சொன்னார் அவருடைய நண்பருக்கு, நான் கடிதத்தை எழுதி கொண்டிருக்கிறேன், ஒரு எழுத்துக்கு பாரசியினுடைய எழுத்துக்கு எனது தந்தை தான் சொல்லுகிறார்கள் பாரசி வார்த்தைகளை, நான் எழுதுகிறேன், அவர்கள் கூறிய ஒரு பாரசி வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியவில்லை, ஆனால் எனது மனசு என்ன சொல்லுகிறது என்றால் தந்தையிடத்தில் இப்படி கேட்க சொல்லுகிறது, எப்படி இந்த லெவ்ஸுக்கு அர்த்தம் தாங்கள் இதை நன்றாக தெளிவாக சொன்ன எழுதிவிட்டால் படிப்பவருக்கு சௌரியமாக இருக்கும், எனவே தெளிவாக சொல்லுங்கள் என்று இப்படி கேட்க சொல்லுகிறேன் தவிர எனது தந்தையை எனக்கு இந்த எழுத்துக்கு அர்த்தம் தெரியவில்லை சொல்லுங்கள் என கேட்க சொல்லவில்லை. பெற்றெடுத்த தந்தை அவரிடத்திலே நவசு போட்டி போட்டு தன்னை பெரிந்து தண்ணீரை பெரிந்து காட்டுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள் தானே ரமத்துள்ளாலே என்னவர்கள், தந்தையிடத்திலேயே இந்த நவசு போட்டி போட்டு பார்க்கிறது வந்து பாரடா என்று. அந்த அளவுக்கு கல்வி பெருமை என்பது ஒரு வழி கெழுத்து. சைத்தான் எதனால் இவ்வளவு மோசமான செய்தான், இவ்வளவு மோசமானவனா போனான், அல்லிமுல் மலக்கூத், மலக்குகளுக்கெல்லாம் பேராசிரியனாக இருந்தான், பெரிய அறிஞனாக இருந்தான், மலக்குகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பெரிய ஆசானாக இருந்தான் இப்லீஸ் லானத்துல்லாஹி அலைஹி. அவனை கெடுத்தது எது? கல்வியின் பெருமை. கெடுத்து வீணாக்கியது எது? தான் தானே நெருப்பால் படைத்தவரை மண்ணால் படைத்திருக்கிறாய். இந்த ஹிலாபத்து சண்டை அப்பவே வந்துருச்சுங்க. எப்ப வந்துச்சு? ஆதம் அலி சனாத் படித்து போட்டு இப்லீஸ் எல்லாம் சைதா செய்ய சொல்லும் போது என்னுடைய பிரதிநிதியாக ஆக்க போறேன் என்று சொன்னதற்கு பின்புதான் சைத்தானுக்கு கோபந்து விடுகிறது. மண்ணால் படைத்த ஒருவனை உனது பிரதிநிதியாக ஆக்குகிறாயா? நெருப்பால் படைக்கப்பட்ட என்னை நான் தாழ்ந்தவனா? அவனை விட தாழ்ந்தவனா என்று அன்றிருந்துதான் போட்டி பொறாமைகள் எல்லாம் எழுந்தது. இவன் சைத்தானாக போனான். அவன் சைத்தானாய்ப்போ அதுதான் அவனுமா மோதிக்கொண்டு கடைசியில் மக்களாகிய மனிதர்களாகிய நாம் பாதிப்புக்குள்ளாகிவிட்டோம். எனவே எல்லா இடங்களிலும் ஓடுவதற்குரிய ஆற்றலை பெற்று விட்டான். எனவே தன்னிலே தன்னிலையை உணர்ந்து தான் எப்படி வந்த ஒரு அற்பமான துளி ஆதம் அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அவர்களுக்கு வாழையடி வாழையாக தோன்றி வந்து தந்தையின் முதுகம் தன்னிலே ஒரு துளி நீராக இருந்து அது கொஞ்ச காலம் வாழ்ந்து அதற்கு பின்னர் அசிங்கங்கள் நீர் வெளியாகிற அசிங்கம் வெளியாகின்ற பாதின் வெளியாகவே ஒரு பிரயாணத்தை செய்து தன் தாயின் கருவறைக்குள் தங்கி அங்கே மனத்தில் மனக்குடல் சலக்குடல்களுக்கு மத்தியிலே தங்கியிருந்து 10 மாதம் தங்கியிருந்து அதற்கு பின்னர் அசுத்த பாதின் வெளியாகவே வெளிவந்து அசுத்தமான உடம்பை வைத்துக் கொண்டு உடம்பில் என்ன இருக்கு? சீலு சலம் வேர்வை. நீங்க பாருங்க உடம்பை நம்மள நக்கிக் கொள்வோமா? நமது வாயிலிருக்கு எச்சல் துப்பி மீண்டும் வாயில போட்டுக் கொள்வோமா? அடுத்து என்ன பலத்தில் நம்ம இருக்கிறோம் என்று பார்த்தால் எந்த பலத்திலும் இல்லை, மலத்தின் அசிங்கத்தின் பலத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். நாடாளும் மன்னனாக இருந்தாலும் 4 முறை வயிற்றோட்டம் எடுத்து விட்டால் அவனுக்கு குளுக்கோஸ் சேர்த்துக்கணும் சொல்லிடுவோம், மருத்துவமனைக்கு இழுத்து செல்லுங்கள். மலத்தின் பலமடா, என்ன பெருமை இருக்கிற உடம்பிலே! இதை வைத்து உனக்கு இறைவன் பிரதிநிதி ஹிலாபத்தை கொடுத்தான். சில பேர் சொல்கிறார் கிலாபத்து கிலாபத்து முறையெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பல மாதிரியே பேசுறாங்க. ஒவ்வொரு மனிதன் ஒரு செய்கைக்கு கலீஃபாவா இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய கலீஃபா. 2வதுதான் செய்கை அல்லாஹ்வுடைய கலீஃபா ஒரு மனிதன், எல்லா மனிதனும் இறைவனுடைய கலீஃபா, அடுத்த செய்கையுடைய கலீஃபா. அப்போ இந்த செய்கை கலீஃபாக்கள் பல பேர் பல மாதிரி இருக்கிறாங்கிறதுனால இது என்னமோ தரிகாவில் பிரச்சனை, இப்படி பல மாதிரியான வதந்திகள் பிரச்சனைகள் சரி அது இருக்கிற சனியம் தொடஞ்சிட்டு போகுது. ஆக வந்து மனிதனுடைய வளர்ச்சி, அவனுடைய வாழ்க்கை, இவனுடைய உடல்நிலை, இவனுடைய சூழ்நிலை இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது இவனிடத்தில் சிறப்பம்சம் என்ன இருக்கிறது என்றால் இறைவனை நினைப்பதில் தான் சிறப்பம்சம் இருக்கிறது. அல்லாஹ் அல்லாதவிகளை அகற்றி அல்லாவை மட்டிலும் கல்விலே நிலைப்படுத்துவதில் தான் சிறப்பம்சம் இருக்கிறது. அதே சமயத்திலே இந்த ஹிதாயத் என்பது இருக்குது பாருங்க, இது ஒருத்தனுக்கு கூட சொந்தமானதல்ல, அல்லாஹ்வே சொல்லிட்டான்.
இன்னக்கலா தகுதி மன் ஹபப் தன் அபு தாலிப் இஸ்லாத்துக்கு வரலையன்னு ஒரு கவலை இருந்துச்சு, துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க சலதாலி சொல்லும். அப்போ வந்து அல்லாஹ் சொல்லிட்டான், நீ விரிதி பிரிய வைத்தவர்களுக்கெல்லாம் நீ ஹிதாயத்து காட்ட முடியாது. ஹிதாயத்து காட்டுவது, நேர்வழி காட்டுவது என்பது எனது கையில் உள்ளது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த அவுலியாக்கின் வரலாற்றை பார்க்கிற பொழுது ஒருவர் இப்படி வீதியில் நடந்து கொண்டே சென்றார், செல்லுகிறவர் சும்மா விடைவிடாமல் அவர் மது அருந்தி கொண்டே இருப்பவர், இப்படி குடி போதையில் சென்று கொண்டிருக்கிற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஒரு ஆயத்து திருவசனம் வீதியில் கிடக்கிறது. பார்க்கிறார், அந்த குடி போதையிலேயே உது செய்து விட்டு அந்த அந்த திருவசனத்தை எடுத்து அழகாக ஒரு தண்ணீரிலே கழுகி அத்தர் தடவி ஒரு இடத்தில் சொருகி வைக்கிறார். அதிலிருந்து அவர் விலாயத்து பெற்றவராகிவிட்டார், சரியான குடிகாரன். எந்த தடவை போய் ஓதனார் இவர், எந்த ஆயத்துக்கு விளக்கம் தெரியும் அவருக்கு பாருங்க. அதே போன்று இன்னொருவர் கொள்ளை கோஷ்டி தலைவர் நம்ம ஷேக்குமார்களில் அவர்கள் கூட ஒருவராக வரலாற்றில் வருவார்கள், ஃபுதைல் இப்னு அய்யால் கொள்ளை கோஷ்டியினுடைய தலைவர். இப்படி கொள்ளையடைந்து கொண்டிருக்கிற பொழுது இன்னொரு ஒரு ஒரு திருக்குர்ஆனை மரணம் செய்த ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன் இந்த வசனங்களை ஓதிக்கொண்டே வருகிறார். அப்பொழுது ஒரு வசனத்தை ஓதுகிறார், அலம் யஹ்னில்லதீன ஆமனு அன் தஃஷா குர்ஆனு ذِكْرِல்லாஹ் என்று ஓதுகிறார். அல்லாஹ்வை அஞ்சுகின்ற நேரம் இன்னுமா வரவில்லை என்ற ஒரு கருத்தை தாங்கி திருவசனமாகும் அந்த வசனத்தை ஓதுகிறார். அந்த வசனத்தை ஓதியவுடன் ஃபஹான ஃபஹான வந்து விட்டது வந்து விட்டது என்று உடனே அவர் மனம் மாறி பெரிய வலிவில்லாக போய்விடுகிறார். இப்படி அவர் எந்த மதரசாவில் ஓதினார் அவர், எனக்கு ஆயிரக்கணக்கான ஆயத்துகளுக்கு விளக்கம் தெரியும், பெரு பெரும் தத்துவார்த்த கருத்துக்களை எல்லாம் விளங்குவேன், ஹதீஸுக்கு விளக்க உரைகள் தெரியும், ஹிதாயத்து அந்த அளவுக்கு கிடைக்கலையே. ஒரு ஆயத்தவர் எடுத்து உசி சாலத்தை இன்ன அக்கற தெரியவா சொல்லி இன்ன அக்கறமக்கும் இந்த அத்துக்காக்கும் உங்களுக்கு எவர்களிடத்தில் தக்குவா இறையச்சம் அதிகரித்திருக்கிறதோ அவர்களுக்கு கண்ணியம் இருக்கிறது. அதே போல ஜுனேதுல் பகதாதி என்று ஒருவர் மல்யுத்தர் ஒரு பெரிய பயில்வான், ஒரு அரசவில் இருக்கிறார், பெரும் பயில்வானாக இருக்கிற இவரிடத்தில் ஒருவர் வருகிறார், வந்து இவரோடு மோதுகிற என்று அரசவையினுடைய மடி அடித்து அந்த மக்கள் சொல்கிறார், இந்த பயில்வானோடு மோதுகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், என்னையா ஜுனைதுல் பக்தாதியினுடைய தோல் பூஜ புஜபலம் எங்கே, நீ அவர் மூச்சு விட்டால் கூட மூச்சு திணறி விழுந்து விடுவாய், அவரோடு மோதுகிறேன் என்று சொல்லுகிறாயே என்கிற உனக்கென்று நான் மோதி காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். சரி என்று இப்படி இரண்டு பேர்களுக்கு மல்யுத்தம் துவங்க போகிறது. இப்படி துவங்க போகின்ற சமயத்திலே அந்த மோதுகிற என்று வந்தவரிடத்தில் கரத்தை நீட்டுகிறார், அவரும் கரத்தை கொடுக்கிறார். இரண்டு பேர்கள் கை கொடுக்கிற பொழுது இந்த ஜுனைதுல் பக்தாதி அவர்கள் இப்படி இழுக்கிறார்கள், லேசாக பலத்தை பார்ப்பதற்காக இழுக்கிறார்கள். இழுத்தவுடன் அவர் திடீரென மேலே விழுந்து விடுகிறார்கள், ஜுனைது பக்தாதி அவர்கள் மேலே விழுந்து விடுகிறார். அப்படி விழுகின்ற பொழுது காதிலே ஒன்றை சொல்லுகிறார், நான் சையது வம்சத்தை சேர்ந்தவன், சாப்பிட்டு சில நாட்கள் ஆகிவிட்டது, பசியோடு இருக்கிறேன், நான் யாசிப்பது கூடாது, சையது வம்சத்தை சேர்ந்தவனாக இருப்பதால் கொஞ்சம் பார்த்துக்கொள் என்று கூறினார். இது காதில் விழுந்தவுடன் அவர் இவருக்கும் யுத்தம், அதாவது போர் சண்டை நடக்கிறது, மல்யுத்தம் செய்து கொள்கிறார்கள். அவர் கீழே விழுந்தாலும் கூட ஜுனைது பக்தாதி அவர்கள் அவரை மேலதுக்கு போட்டுக் கொள்வார்கள். இப்படியாக அவர்கள் செய்ததிலே கடைசியில் ஜுனைதுல் பக்தாதி அவர் தோத்து விட்டார், இவர் வெற்றி கண்டு விட்டார் என்று அவருக்கு சன்மானங்களை கொடுத்து அனுப்பப்பட்டு விட்டது. உடனே அரசர் அழைத்து, என்னையா ஒரு சாதாரண மனிதனிடத்தில் தோற்று விட்டாயே, போயா என்று அரசை விட்டு வெளியேற்றி விடுகிறார்கள். இவர்களும் சரி போயா என்று வந்து விடுகிறார்கள். வருகின்ற தருணத்தில் ஒரு இடத்திலே படுத்து துயில் கொள்கிறார்கள். அப்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்க்கிறார்கள், என்ன ஜுனைத், எனது பெயரை சொன்னவுடன் உன்னுடைய கண்ணியம், உன்னுடைய மரியாதை, உன்னுடைய சிறப்பு இவற்றையெல்லாம் தூரத்தை கேர்ந்து விட்டாயே, இன்றிலிருந்து பெரிய வலியுள்ளவாகிவிட்டாய் போயின்னு சொல்லிவிடுகிறார். அந்த கல்வி அந்த பரிசுத்த தன்மைக்கு இருந்தால் போதும், கல்வி பெருமை செல்வச்செருக்கு அகந்தை இவைகளெல்லாம் தனது கல்விலே அரசோச்சுகிற பொழுது அதத்தோர் கூறினார்களே, நான் இப்ராஹிம் நபி என்று பேர் வைத்திருக்கிறேன், நானும் நெருப்பை தொடுகிறேன் சுடுகிறதா என்று பார்ப்போம். பேரை வைத்து என்ன செல்வது, நம்ருதினுடைய குணம் இருக்கிறது, பெயர் இப்ராஹிம் என்று பெயரை வைத்திருக்கிறோம்,
மூசா என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஃபிரௌனுடைய குணம் இருக்கிறது, இவற்றை கண்டுபிடிக்க வேண்டாமா? அவற்றை சீர் செய்ய வேண்டாமா? இபிலிசை பற்றி திட்டுகிறோம். நமது இபிலிசும் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. சைத்தான் வேதம் ஓதியதை போன்றும் இப்படியாக குணநிதங்களை பற்றி விமர்சிக்கின்றோம். தவிர அது நம்மளிடத்தில் எந்த அளவுக்கு விரவி கிடக்கிறது, நிரவி கிடக்கிறது, விரிவடைந்திருக்கிறது, அதை நாம் சரி செய்ய வேண்டாமா, சீர்படுத்த வேண்டாமா? அவற்றின் பக்கம் நமது கவனங்கள் செல்வதில்லை. வெவ்வேறு திசையின் பக்கம் நமது கவனங்கள் செல்கிறது. இப்படி இந்த வரலாற்றை அதே போன்று அதற்கு சொன்னார்களே, சைத்தான் திசை அவர்களை ஹுஸ்மான் ஹாரூனி ஹஜரத் ஹாஜா முஹிலுதீன் சிஸ்தி கத்தசல்லாசருல் அஜீஸ் அவர்களுடைய ஹலீஃபா ஷேகாகும், அவர்களுக்கு ஹஜரத் ஹாஜா முஹிலுதீன் சிஸ்தி கத்தசல்லாசருல் அஜீஸ் அவர்களுக்கு அவர்களது பங்குக்கு ஒரு திராட்சை தோற்றம் உண்டு ஒதுங்கியது. அதில் தண்ணீர் மாச்சு கொண்டு இருந்தார்கள். அந்த வழியே உஸ்மான் ஹாரூனி அவர்கள் வந்தார்கள். இவர்கள் அவர்களை பார்த்தவுடன் அவர்களுக்கு ஒரு விதமான மனதில இருப்பு லைப்பு தன்மை, சரி ஏதோ பெரியவர்களை போன்று தெரிகிறது, அவர்கள் உள்ளே வர வைக்கலாமே, அமர சொல்லலாமே என்று அமர செய்து அந்த தனது தோட்டத்தில் விளைந்த திராட்சை கண்ணுங்களை கொய்து அந்த தட்டையில் எடுத்து வைத்தார்கள். தட்டையில் எடுத்து வைத்தவுடன் இவர்கள் ஒரு திராட்சை பழத்தை எடுத்து உஸ்மான் ஹாரூனி அவர்கள் தனது வாயிலை போடுகிறார்கள். போட்டதற்கு பின்பு அந்த கனியை எடுத்து ஹசரத் ஹாஜா முஹிலுதீன் ஹத்தசல்லா சுருல் அஜீஸ் அன்னவர்கள் வாயிலே போடுகிறார்கள். போட்டதற்கு பின்பு தலையிலே கையை வைக்கிறார்கள். வைத்து கீழே பார் என்றார்கள். என்ன தெரிகிறது என்றார்கள். தஹத்த சரா, பூமியின் அடிபாகம் வரையில் தெரிகிறது என்றார்கள். மேலே பார் என்றார்கள். என்ன தெரிகிறது என்றார்கள். அருஷே அல்லா வரையிலும் தெரிகிறது என்றார்கள். அவர்கள் அன்றிலிருந்து பெரிய ஞான தீட்சை பெற்று பெரிய வலியுள்ளாக மாறிவிட்டார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒரு நல்ல நிலை வரணும் என்பதற்காக எத்தனை திக்ருகள், எத்தனை வேதங்கள் கருத்துக்கள், எத்தனை அறிவுரைகள், எத்தனை கருத்துரைகள், இவற்றையெல்லாம் ஜீரணித்து விட்டு வந்து பாரடா என்று சொல்லுகிறது நமது கல்புகள் சிந்தனை. ஒரே ஒரு வாசனை ஒரே. நேற்று எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், மைக்கேல் ஜான்சன் என்பவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார் என்று. அவர் யார் என்று எனக்கு தெரியாது. மறுபடியும் தொலைபேசி தொடர்பு யாருன்னு கேட்கிற பொழுது, அவர் பெரிய ஒரு பாபு பாடகர், கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டவர். ஹிதாயத்தை பாருங்கள் எப்படி கிடைக்கிறது. ஹிதாயத்திற்காக வேண்டி நாம் பரம்பரையாக முஸ்லீம் வாழையடி வாழையாக வந்தவர்கள். கடைசியில் அவருடைய சரித்திரம் என்று பார்க்கிற பொழுது, அவருடைய சகோதரர் அவர் ஒரு பாபு பாடகராம், யூசுப் என்பவர். அவர் இவரிடத்தில் தப்சீரை கொடுத்தாராம், அவர் பார்த்தாராம், ஓதினாராம், ஏதோ ஒரு பக்குவப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அது வேறு விஷயம். அல்லாஹு தஆலா பார்த்துக்கோ, யாரும் அவருக்கு போய் தாவத்து செய்யல, அழைப்பு செய்யல. திடீரென்று யாரையும் தீர்மானிக்க முடியாத கெட்டவர்கள் என்று. ஒரு காபிராவனை பார்த்து கொண்டு நரகத்துக்கு செல்லுவான் இவன் காபிராக மௌத்தா போனால் சொல்ல முடியாது. அதிசயம் வருகிறது, நரகத்துக்கும் இவனுக்கு ஒரு குளம் தான் இருக்கும், சொர்க்கோலகவாசியா மாறிவிடுவான். சொர்க்கத்துக்கும் இவனுக்கு ஒரு குளம் தான் இருக்கும், நரகுலகவாசியா மாறிவிடுவான். ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா எதை வைத்து பெருமையை கொள்வதற்கு இருக்கிறது? எதை வைத்து பெருமை கொள்ள முடியாது. ஆன்மீகத்தில் என்னவென்றால், தன்னுடைய எந்த விதமான ஒரு செருக்கும், எந்த விதமான கர்வமும், எந்த விதமான தன்னில் பெரிதும் எதிலும் காணாமல் இருப்பவர்கள் தான் சரியாக மிக விரைவாக இறைவனை அடைய முடியும். அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்குத்தான் இந்த நிலைகள் எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹசரத் அவர்கள் சொன்னார்கள், ஹசரத் பேரணா பெற்ற ஹசரத் அவர்களை ஹசரத் மதனி ரஹமத்துல்லாஹி அலி என்னவர்கள் இன்றிகாலானதற்கு பின்பு பார்க்க சென்றோம். அப்பொழுது என்னை பார்த்து போர்த்தும் போனவன் சலாம் கூறினார்கள், உள்ளே வைப்பார்கள், ஒரு கித்தாபை கொடுத்தார்கள். அதை எழுதும்படி சிலதை வாசகங்கள் மொழிபெயர்க்கும்படி கொடுத்தார்கள். அதை பார்த்து கொண்டே பல மணி நேரங்கள் ஆனது. அது சிரமமாகத்தான் இருந்தது. எப்படி, அதாவது அவர் ஓதியவராயிற்று, ஒரு நல்ல ஆலிமாயிற்று, நாம் ஓதாதவராயிற்று, இவர் நமக்கு கட்டுப்பட்டு வருவாரா, நமக்கு கீழே சரியாக நடப்பாரா? பரீட்சைகள் இப்திஹான் வைக்கப்படுகிறது. பெரியாருக்கு எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹிலு நபிக்கும் பிரச்சனை நடந்துச்சு, அது மாதிரி பரீட்சைகள் வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு விஷயங்களிலே ஒவ்வொரு நேரங்களில் அந்த மாமூலாத்துகள் சில இடங்களில் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த பையத்தான உடனே அதை தமிழ்காரர்களும் பையத்தான் இருக்கட்டுங்க,
பையத்தான உடனே என்ன நிலைக்கு வரும் தெரியுங்களா? முதல்ல வருவாரு, பையத்தாவார், ஓதுவார். ஓதிக்கிட்டு ஒரு மாசம் 15 நாள் செல்றதுக்குள்ள என்ன நினைப்பாருன்னா, ஒரு மாதிரியா 100 மாதிரி தெரியுது எனக்கு, அது வருது இது வருது, அப்படி செய்க நிம்மதியா இருக்க விட மாட்டாரு. ஒருத்தர் துப்பா போட்டுக்கிட்டு போனாரு, பின்னாடி பார்த்தா சரதா போட்டு செய்க போட்டு குழப்பியவர் நிம்மதியா இருக்க முடியாது. போட்டு அதனுடைய நவ்சானியத்துடைய நிலை வெளியாகுது, சைத்தானிய தன்மை வெளியாகுது. எப்படியாவது தன்னுடைய பெரிது, அதிலும் பெரிது காண வேண்டும். சோப்பு கட்டி அலங்காரம் தான் எப்படிங்க துணி துவைக்க முடியும்? இதுலும் ஒரு வகையில் பெரிது, நவ்சை பெரிது காண வேணும். ஒரு இடத்துக்கு போனா யாருக்கு மரியாதை அதிகமா இருக்கு, அங்க என்ன கூட்டம் அதிகமா போகுது, இங்க என்ன கூட்டம் குறையா போகுது, இதெல்லாம் ஒரு சிந்தனை செய்து பார். மலத்தின் பலத்தில் நிற்கிறாய், சீலும் சலத்திலும் மிதக்கிறாய், உனது எச்சலை நீனே கரத்தில் துப்பி நீனே வாயில் போட்டுக் கொள்ள மாட்டாய். நாடாலும் உன்னில் இறந்தால் உனக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? ஒரு நாய் இறந்தாலும் கூட நாயினுடைய துணி எடுத்து 18 பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி நகை துடைப்பதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள், கண்ணாடி துடைப்பதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நீ இறந்தால் 10 புருணை சுல்தாங்க பெரிய மன்னருங்க விதவிதமான பட்டுப்பட்ட ஆடைகளா உடுத்தினார், விதவிதமான கார்களை போவார், அப்படி இப்படி உயிர் போன மறுகணும் நிலை சிந்தனை செய்துப்பார். கோடிக்கணக்கான மக்களுக்கு பதில் கொலுவிட்டிருந்தாலும் இறைவன் சுண்டி இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர் அழைத்தவனை தூக்கி வாய்ந்தால் சோழி முடிந்து விட்டது. நாம் அணிந்த சட்டையை நாம் கலட்ட மாட்டோம், நாம் விட்டு வந்த காலனியை திரும்பி நாம் அணிய மாட்டோம். அவ்வளவு மறைவாக சுருக்கமாக தெரியாமல் வைத்திருக்கிறான். இப்படி எல்லாம் வைத்திருந்து கூட என்ன ஆட்டம் நமக்கு? அதை நிதானப்படுத்துவதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் எதற்கு? ஆன்மீக கல்வி சுத்தம் என்றால் துழுவதற்கு முடியாத ஜிஹாதுல் அக்பர் சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை, அப்பொழுது மானசீகமான முறையிலே மனதோடு மல்லுக்கு நின்று மனசில் இருக்கின்ற மாசி அகற்றி பல்வேறு எண்ணங்கள் வருகின்ற எண்ணங்களை எல்லாம் தூர தொலைத்து விரட்டி இறைவனை ஒரு நிலைக்கு உள்ளத்து நிலைப்படுத்துவதற்கு செய்கின்ற போராட்டம் தான் தொழுகை. அதற்கு பயிற்சி. உதாரணமாக இந்திய நாடு இருக்கிறது, அயலகம் இருக்கிறது, நமது நாட்டில் படைகளை வைத்திருக்கிறோம். இந்த படைகளுக்கு பயிற்சி, எப்பொழுதோ போர் நடக்கும், ஆனால் அவனுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். பயிற்சி கொடுத்தால் தான் போர்க்களத்துக்கு செல்லுவான், எதிரி இனம் கண்டுகொள்வான், வெற்றி வாகை சுடுவான். எனவே பயிற்சி கொடுக்க காலையிலும் மாலையிலும் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. துப்பாக்கி எப்படி சுடுவது, எப்படி ஓடுவது, எதிரியுடைய துப்பாக்கி தோட்டாக்கள் இருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, இது போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அதே போன்றுதான் மனிதனுடைய ஆத்மார்த்தத்தில் அமையத்திலும் ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. திக்ரு காலையில் என்னதை செய்யுங்கள், மாலையில் என்னதை செய்யுங்கள், இரவில் என்னதை ஓதுங்கள், தவஜ்ஜத்து தொழுங்கள், இவற்றில் உறுதியாக நில்லுங்கள். அதே சமயத்திலே இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த வழிபாடுகளில் ஏன் வழிக்கு விழுகிறோம் என்றால், குறைபாடுகள், நமக்குள்ளே குறைபாடுகள். எப்பொழுது ஒருவரை தன்னில் இல்லாத உன்னிடத்தில் தனக்கு மற்றவர்கள் இல்லாத சிறப்பு என்னிடத்தில் இருக்கிறது எவன் விளங்கினானோ, பிறரை குறை சொல்வதற்கு எவன் நான் உயர்த்தினானோ, அவன் இவன் லாய்க்கே இல்லை, இவனுக்கு அழுக்கு விழுகுது. அதிசத வருதுல பொறாமண்டா என்ன பொறாமே, நெருப்பு விறகு தின்பதை போன்ற முதல் கல்வி தின்றது. அந்த ஒரு பொறாமை ஒருத்தன் நினைச்சோம்னாலே நமது கல்வி நெருப்பு தின்றது. இவன் முதல்ல பாதிக்கப்படுறான். உடத்து மேல புறாமை நினைச்சு நான் மூத்து கைலிக்கும், புறாமை நினைச்சு என்ன செய்யறது அவருக்கு, அது எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு, இவர் எப்படி இருக்கார், அப்படி இருக்கார், இவற்றை அவர் எல்லோ அசர்த்து அவர்கள் அழகா சொல்லுவார்கள். எல்லோருமே விலாயத்துடையவர்கள், நான் ஒருவன் தான் மோசமானவன் என்று இது மெய்யாக உணரு. அவர்களிடத்தில் இருக்கின்ற சிறப்பு, எந்த சிறப்பும் என்னிடத்தில் கிடையாது என்று உண்மையாகவே உணரு. ஒரு பெரியவர் இடத்துல எப்படிதான் பையத்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு பெரியவர் அமர்ந்திருக்கிறார், ஒரு பையத்துக்கான வந்திருக்காரு, ஒரு பெரியவங்கள்ட்ட அசர்த்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு நெஞ்சு நினைக்கு. அப்ப இதோ குப்தா கோணா உருண்டைன்னு சொல்லுவாங்க, கரியை நல்லா கைமா பண்ணி உருண்டையா உருட்டி வச்சிருப்பாங்க, அதை கொண்டு வந்து பக்கத்துல வச்சிருக்காங்க. அந்த புதுசா பையத்தை வாங்க வந்தவரும் அருகில் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இன்னொருத்தர் சொன்னாங்க, அந்த புதுசா பையத்து வாங்க வந்திருக்கின்றாரே, அவரிடத்தில் அந்த கைமா உருண்டி தள்ளி வைத்தால் அவர் எடுத்து சாப்பிடுவதற்கு சௌகரியமாக இருக்குமே என்று ஷைகடத்தில் சொல்லுகிறார்கள். அப்படி ஷைகவர் என்ன சொல்லுகிறார்கள், அவனை எனது அருகில் வைத்து உணவு வைக்க சாப்பாடு கொடுப்பதே பெரிய விஷயம்,
அவரெல்லாம் கட்டுத்தரையில தாழ்த்தப்பட்டவன், பள்ளப்பானை எப்படி மாதிரி அப்படி உள்ள வளர்த்து சாப்பாடு கொடுக்கணும். பக்கத்துல வச்சு சாப்பாடு கொடுக்கிற பெரிய சமாச்சாரம், இத கரிய உருண்டை இவரை நகர்த்தி வைக்க சொல்றீங்களான்னு சொல்றாங்க. சொல்லிவிட்டு அவர் முகத்தை பாக்குறாங்க. இதெல்லாம் நம்மளால முடியுங்களா? முகத்தை பார்த்து அசர்த் சைஃப் பாக்குறாங்க. இப்படி சொன்னோம், அவ முகத்துல ஏதாவது மாறுதல் ஏதாவது கோபப்படுறாங்கன்னா அட போய பெரிய மையத்தாவது மையத்தாவது, இவ்வளவு கொஞ்சம் கூட குணம் கட்ட மனுஷனா இருக்கான் இந்த ஆட்ட வச்சே ஒரு மனுஷன் அப்படின்னு தடா பண்ண வந்துருவோம். அப்படி சொல்லிட்டு முகத்தை பாக்குறாங்க, அசர்த் பாக்குறாங்க. அவர் முகத்தில் எந்த விதமான மாறுதல் மையத்தான் என்ன, சும்மா கூப்பிட்டு கூப்பிட்டு பயந்து கொடுத்து பயந்து பயந்து சொல்லி கொடுக்கணுங்களா? பையத்துக்கு கொடுக்க வேண்டியதான். அப்படிதான் கொடுக்கறது இல்லைங்க. எத்தனை பேர் அசரத்து பின்னாடி வான் சொல்லி இருக்கிறாங்க. அமானி அசரத் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற மாபெரிய உலமா, மகத்தான மேதை, மாபெரிய அறிஞர். தானே ரஹமத்துல்லாஹி என்றவர்களை பார்த்து பையத்து பெறுவதற்காக செல்கிறார்கள். அவர்களை பார்க்க செல்கிற பொழுது தானே ரஹமத்துல்லாஹி அவர்களை பார்த்து விட்டு கொஞ்ச நேரம் இரண்டு நாள் வைத்திருந்து விட்டு, என்னப்பா உனக்கு பெருமை இருக்குப்பா, கொஞ்ச நாள் சென்று வா பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. யாருங்க அவ்வளவு பெரியவங்க, அவங்க கொஞ்சம் பெருமை இருக்குது. அசர்த்த சொல்றாங்க, அதை அமானுஷத்து சொல்றாங்க, பெருமை இருக்கு. இப்ப நீ சரியா வர கொஞ்ச நாள் சென்று வா பாத்துக்கலாம். அப்ப அந்த அவங்க நினைக்கிறாங்க, யாரு அந்த பெரியவங்க இருக்கிறாங்க, அந்த மையத்தா வந்தார புரியுது. அசரத்தவர்கள் என்னை அப்படி சொல்லுகிற பொழுது என்னுடைய மனசு அசரத்து சொல்வது சரிதான் என்று பட்டது. நான் அப்படிப்பட்டவன் தான், அசரத்தின் அருகில் அமர்வதற்கு அருகதை இல்லாதவன் தான். அப்படி அருகில் அமர வைப்பதே பெரிய பாக்கியம் தான். அவர்கள் சொன்ன சரிதான் என்று மனது நியாயப்படுத்தி இதன்னு கூறினார்கள். ஹசரத் இப்ராஹிம் ஜீசன் அவர்கள் பெரும் மஷாயிகுமார்கள் அமர்ந்திருக்கிற இடத்திற்கு செல்கிறார்கள். அவர்கள் சற்று எட்டி நின்று கொண்டு இந்த திருச்சபையில் நான் அமரலாமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், மஷாயிகுமார்கள், உனக்கு அந்த பழைய பல்கு நாட்டுடைய அரச வாடை இன்னும் இருக்கிறது, கொஞ்ச நாள் சென்று வா என்று விரட்டி விடுகிறார்கள். அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள்? தேசம் வேண்டாம், மன்னருடைய வேஷமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் என்று வெளியேறி வந்தவர்கள். பைத்துல் முக்கத்தஸிலே படுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு குணத்தை பண்படுத்தியவர்கள், பக்குவப்படுத்தியவர்கள், பைத்துல் முக்கத்தஸிலே படுத்திருக்கிறார்கள். கடுமையான ஜுரம் அடிக்கிறது. பள்ளியில் இருக்கின்ற மொதினார் சொல்லுகிறார், பள்ளியை பூட்ட புகழ் வெளியே போயிருந்து, அப்பா என்னால் முடியாது, நான் நோய்வாளியாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன் என்கிறார். இல்லை அப்பா, பள்ளி வாசலில் திருடு போகிறது, உன்னை நம்பி விட முடியாது என்று எவ்வளவு சொல்லுகிறார். இல்லை எனக்கு முடியவில்லை என்கிறார். இவ்வுடனே மொதினார் சொல்லுகிறார், பல்கு நாட்டுடைய அரசர் இப்ராஹிம் அதிகமாகவே இருந்தால் அவருக்கு இதை சட்டம்தான் வெளியே போயிருக்கிறார். அசரத் நான் தாப்பான்னு சொல்றாங்க. அப்படி சொன்னால் இதை விளையாடுறியா சொல்லிட்டு காலை புடிச்சு பரபரப்பரோட இருந்து வெளியே போட்டுறான். போட்டவுட ஒவ்வொரு படிக்கட்டுகளிலும் அவருடைய தலை அடிபடுகிறது, அடிபட்டு ரத்தம் கூட சிறிதளவு கசிந்து விடுகிறது. இவர்கள் வாழ்க்கையில் கேட்கிறார் ஒருவர், அரச பாட்டையிலிருந்து ஆத்மீக பாட்டைக்கு வந்தீர்களே, உங்களின் நிலை எப்படி, இது சந்தோஷமான நிலையாக இருந்திருக்கிற பொழுது இந்த சம்பவத்தை சொல்கிறார். அவர் பைத்துல் முக்கத்தஸினுடைய மொதினார், ஒவ்வொரு பள்ளி அந்த பள்ளி வாசல் இருந்து வெளியேற்றி ஒவ்வொரு படிக்கட்டுகளிலும் எனது தலை அடிபடுகின்ற பொழுது முதலாவது படிக்கட்டில் அல்லாஹு தஆலா லாகூத்தை திறந்து காமித்தான். இரண்டாவது படிக்கட்டில் தலை அடிபடுகிறது ஜபருத்தை திறந்து காமித்தான். மூன்றாவது படிக்கட்டில் அடிபடுகிறது மக்காவை, பல்வேறு மக்காவை திறந்து காமித்தான். நான் நினைத்தேன் இந்த பள்ளி இன்னும் சில படிகளை வைத்து கட்டியிருக்கலாம் என நினைத்தேன் சொல்கிறார்கள். ஆன்மீகம் அப்படி அல்ல, சாதாரணமானது அல்ல, எதுக்கும் தயாரா சொன்னா கூட ஒரு துவா இருக்கு. சர்தார் எல்லாம் துவா செஞ்சிருக்கிறாங்க. ஒரு துவா இருக்கு, அல்லாஹ் என்னை ஏழையாக வாழ வைப்பாயாக, ஏழையாக மறிக்க செய்வாயாக, ஏழைகள் எழுப்புவாயு துவா கேட்டிருக்கிறாங்க. இந்த துவா பெறும்போது எனக்கு தான் யாரும் கேட்டதா தெரியல. இப்ப நான் இந்த துவா கேட்கிறேன், எல்லாரும் ஆமீன் சொல்லலாமா? எல்லாம் எட்டியாரா ஒப்பா போச்சு, எல்லாம் பிஸ்கினா போச்சுடா, பையத்தை எடுத்துட்டு வந்து மறக்கிறது காசு பார்த்து இதுவும் எல்லாம் போய் பையத்தை எல்லாம் பிஸ்கினா போத்தாப்போ பிஸ்கினா பிஸ்கினா தெரியாதான சாப்பிட்டுக்கிட்டுங்கிற மாதிரி. அல்லாஹ் பெரிய பெற வறுமை வறுமை சோதனை வறுமைட்டாங்க. சரதாலி சொல்றேன், என்ன பெரிய வைக்கிற வறுமை வறுமை பாத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு வாழ்க்கை வரலாற்றை நம்ம படிக்கிறோமே தவிர, சஹாபாக்களுடைய அந்த உள்ள போக்கு அந்த பாங்கு எப்படி இருந்துச்சு, இந்த தபூக் யுத்தத்துல பாருங்க. அல்லாமே சொல்றாங்க அது பெரிய கடைசி யுத்தங்க, சரதாலி சொல்ற இறுதி யுத்தம் கூட சொல்றாங்க. அது அது பஞ்சகால யுத்தம்னு கூட சொல்றாங்க.
அந்த யுத்தத்துக்கு தான் அவ்வக்கிரலியாத்தவன் எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. தெரிந்த வரலாறு தான். அந்த யுத்தத்தில் நெகிழ வைத்த சம்பவம் எதுவென்றால், சஹாபாக்கள் அவர்களுக்கு போதிய ஆயுதமும் இல்லை. ஒரு மனதை நம்மளால சோதனை பண்ணி பார்த்துக்கிறோம். நாமளும் சொல்றோமே, நாமளும் இருக்கிறவே திக்ரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கல்வி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்ப போயிருந்த போதிய அளவு ஆயுதமும் இல்லை, ஆயுத பலமும் இல்லை, படைபல வசதி பிரயாணத்துக்குள்ள வாகனங்களும் இல்லை என்பதால் சில சகாபாக்கள் நீங்க வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்றாங்க. அது சகாபாக்கள் என்ன செய்யறாங்க, அழுகிறார்கள். நாங்கள் போருக்களம் போக முடியவில்லையே, புனிதத்தை பெற முடியவில்லையே, எங்களது இன்னுயிரை ஒன்னிடத்தில் விட முடியவில்லை என்று அழுதவர்களாக இல்லம் நோக்கி புறப்பட்டார்கள். நாம இருந்தால் தப்பித்தால் பழைத்தால் போதும் என்று ஓடியிருப்போம். உயிரை கொடுக்க முடியல, அழுதுட்டு போறாங்க. அப்ப மறுமையின் வாழ்க்கையின் மீது அவர் வெறும் இதான் சொல்கிறார், நம்பினார்கள், முழுதும் முழுவதும் நம்பினார்கள், அதுதான் வாழ்க்கை. இது ஏதோ ஒரு வேள்கையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு காட நீரை போன்று, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை, எப்பொழுது இறைவனை அடைவோம் என்ற இந்த எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யாருக்கு அழுக வரும்? அதே சமயத்தில் அவ்வளவு பெரிய வறுமையை கஷ்டத்தை சந்திப்பதற்கு யாருக்கு துணிவு வரும்? பெருச்சங்கலம்லாம் காய்ச்சி போயிருக்கு, ஏற்கனவே பெரிய வறுமையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல போருக்கு போனாக்கா அந்த பேரிச்சம்பழத்தை பிடுங்கி வைக்க முடியாது, மீண்டும் பெரிய கஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி வரும். இந்த சமயத்துல யாரும் யுத்தத்துக்கு போவோமா? அதோடு மட்டும் இல்லாம தர்ம வேலை யுத்தத்துக்கு வர நிதி திரட்டுறாங்க, இருக்கிற வீட்டுல இருக்க லோட்டாலுக்கு கட்டுறாங்க, அவங்க அப்படியே கொண்டு கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துறாங்க, ஆளுக்கு பாதி அவங்க சக்தி அந்த மாதிரி கொண்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய இம்திஹான். அதே சமயத்திலே ஒவ்வொருவருக்கும் ஆன்மீகத்தினுடைய ஒரு தொடர்பு இருக்கிறது. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய குணமும் ஹசரத் உபர் ரலியல்லாஹு தஆலா குணமும் ஒண்ணா இருக்குங்க. இந்த தபூக் யுத்தத்துல கூட ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப சில முனாஃபிகள் சொல்றாங்க, அவட பாரு எதுக்கு நாய்க்கெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு, அவங்க நபி விட்டுட்டு போயிட்டாரு, உங்க முகமது விட்டுட்டு போயிட்டாரு சொன்னோடனே இவங்க சற்று மனசு கஷ்டப்பட்டு சலதா திரும்ப வேக குதிரை ஓட்டு கேட்கிறாங்க, யார சூழல் தான், நான் எதுக்கு தகுதி இல்லாதவன்ட விட்டு விட்டு சென்றீர்கள் என்கிற பொழுது அதற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்தபி மன்சலத்து ஹாரூன் என்றார்கள், ஹாரூனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார் சொன்னாங்க. அதே மாதிரி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லத்துடைய குணமும் அது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு குணமும் பாருங்க, ஏகத்தான் இருக்கும். அவர்கள் தான் காலத்தில் அவ்வளவு பெரிய வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள், அவர்கள் தோல்வி முகமே கண்டதில்லை அப்படிப்பட்டவர்கள். இவர்கள் எதிர்பாராமல் அவர்கள் அவர்கள் தாய ஊருக்கு வருகிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை பார்த்து கேட்கிறார்கள், என்ன தபால் கொடுத்து விட்டீர்கள், நான் ஏன் தப்பு தவறாக நடந்து கொண்டேனா, தாறுமாறாக நடந்து கொண்டேனா, என்னை சீர்திருத்திக் கொள்வதற்காக கேட்கிறேன், எனவே ஏன் என்னை பதவி நீக்கம் செய்தீர்கள், செய்து சரியாக இருக்கலாம், ஏனென்றால் மீண்டும் அந்த தவறுகள் எனது வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது, திருந்தி நடப்பதற்கு வாய்ப்பாக இருக்குமே என்பதற்காக உங்களிடத்தில் கேட்கிறேன் என்கிற பொழுது ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்வனர் கூறினார்கள், இல்லை இல்லை, மிக நீங்க ரொம்பவும் நல்லவர், ரொம்பவும் நல்லவர், ஆனால் இந்த மக்கள் என்ன செய்து விட்டார்கள், எங்கு போனால் வெற்றி அடைந்தாலும் ஹாலிது போனால் வெற்றிதான் என்று உங்களை பேச ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் பேசுவதற்கு பதிலாக எதற்காக சென்றீர்கள், அல்லாஹ்வை உயர்த்தி காட்டுவதற்காக, அலப்பெரும் ஆற்றல் உள்ளவன், மாபெரிய சக்தி உடையவன், மகத்தான இறைவன், ஏகன் என்றெல்லாம் இறைவனை போற்றி புகழ்வதற்கு மக்கள் உங்களை போற்றி புகழ ஆரம்பித்து விட்டார்கள். எனவே சாதாரணமான மனிதரை வீட்டும் அல்லாஹு தஆலா பெரிய வெற்றியை தர போதுமானவனாக இருக்கிறான் என்பதை எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பதவி நீக்கம் செய்தன் என்று கூறினார்களாம், சரியாக செய்தன் என்று அவர்கள் கூறினார்களாம். அந்த அளவுக்கு ஆன்மீகத்திலும் ஒருவர் எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும், எப்படி அந்த இறைவனை உதயத்தில் தனித்தன்மை இதயத்தில் அல்லாஹ் மனதனுடைய கல்வியில கொடுக்க வேண்டும், இப்படிப்பட்டவர்கள் இவர்களுடைய முடிவு காலத்திலும் கூட அபுலுபுலு என்பவர் கொலை செய்து விட்டான், இவர்கள் சகிதாக போறார்கள், இறக்க போகிறார்கள். இந்த கொத்துயிரும் கொலை உயிருமாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பொழுது ஒரு மருத்துவரை அழைத்து வருவதற்காக ஒருவனை அழைக்கப்படுகிற அனுப்பிவிடப்படுகிறது. ஒரு மருத்துவரை அழைத்து வருகிறான், ஒட்டைகள் வைத்து அழைத்து மருத்துவர் வருகிற பொழுது ஒரு தோட்டத்தில் இருந்த இன்னொரு ஓடி வந்து உமர் அவர்கள் உயிருடன் இருக்கிறாரா என்று அந்த ஒட்டகத்தில் ஏறி செல்கிற இடத்தில் கேட்கிறார்.